வண்டர்ஃபுல் விசர்ட் ஆஃப் ஆஸ். ஒரு காலத்துல டோரத்தின்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. கேன்சஸ்ல அவன் தன்னோட அங்கிள் ஆன்டி ஒரு சின்ன நாயோட வாழ்ந்துகிட்டு இருந்தா. டோட்டோ தான் டோரத்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாள் முழுக்க அவங்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் தோட்டத்துல விளையாடிக்கிட்டு இருந்தப்ப வானத்துல கருமேகங்கள் சொல்றத டோரத்தி பாக்குறா. புயல் வேகமா வீச ஆரம்பிச்சது. அவங்கள புயல் நெருங்க ஆரம்பிச்சது. டோரத்தி சீக்கிரம் வா போகலாம். டோரத்தி தன்னோட அங்கிள் ஆண்டிய பின்தொடர்ந்து வீட்டுக்குள்ள வேகமா ஓடுனா. ஆனா அவனுக்கு முன்னாடி டோட்டோ தான் வீட்டுக்குள்ள வேகமா ஓடுச்சு. டோட்டோ வேண்டாம் நில்ல. டோரத்தி டோட்டோவை கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. வேண்டாம் டோரத்தி, உடனே இங்க வந்துரு டோரத்தி. நீ டோட்டோவை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துடுற. அதுக்கெல்லாம் நம்மகிட்ட நேரம் இல்ல. நீ உள்ள போ, நான் டோரத்திய கூட்டிட்டு வரேன். அங்கிள் பீட்டர் அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்குள்ள காலம் கடந்து போச்சு. டோரத்தி டோட்டோ கிட்ட போன உடனே அந்த புயல் அந்த வீட்டை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆனா புயல் ஓஞ்சதுக்கு அப்புறமா வீடு தரையாச்சு. டோட்டோ உனக்கு ஒன்னும் ஆகல. நம்ம எங்க இருக்கோம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. வீட்டை விட்டு அவங்க வெளியே வந்து பாக்கும்போது அவங்க கேன்சஸ்ல இல்லங்கிற விஷயம் டோரத்திக்கு தெரிய வந்துச்சு. ஆனா அந்த இடம் தான் முன்னாடி இருந்த இடத்தை விட பச்சை பசையல்னு இருந்துச்சு. திடீர்னு அங்க ஒரு மந்திரவாதி வெளிப்பட்டா. ஓ, நீ பயப்படாதம்மா, நான் வடக்கு திசை மந்திரவாதி. நீ யாரு? நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். இது டோடோ. இது என்ன இடம்? மாயாஜால உலகத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வடதிச மந்திரவாதிக்கு அப்பதான் டோரத்தியோட வீடு கிழக்கு திசை மந்திரவாதி மேல விழுந்தது தெரிஞ்சது. ஆனா அவ இறந்து போயிருந்தா. நீ கிழக்கு திசை மந்திரவாதிய கொன்னுட்ட. என்ன, நான் இப்ப வரைக்கும் யாரையும் காயப்படுத்தினது இல்ல. பரவாயில்லம்மா, உன்னுடைய வீடு பயங்கரமான கிழக்கு திசை மந்திரவாதி மேல தரையிறங்கிருக்கு. அவனால தினமும் ஆஸ் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. நீ எங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சு அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி. கிழக்கு திசை சூனியக்காரியோட காலணிகளை போட்டுக்க. இந்த காலணிகள் உனக்கு உதவியா இருக்கலாம். ரொம்ப நன்றி. வா போலாம் டோட்டோ. டோரத்தியும் டோட்டோவும் அவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சோளக்காட்டு பொம்மைய பறவைங்க கடிச்சுக்கிட்டு இருந்ததை டோரத்தி பாக்குறா. உதவி செய்யுங்க, தயவு செஞ்சு இந்த கம்பில் இருந்து என்ன கீழே இறக்குங்க. சோளக்காட்டு பொம்மைய உனக்கு என்ன ஆச்சு? சோளக்காட்டு பொம்மைய கம்பில் இருந்து விடுவிக்க டோரத்தி உதவி பண்றா. ரொம்ப நன்றி. என் மண்டைக்குள்ள வைக்கோல் இல்லாம மூளை இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்ன நானே காப்பாத்திக்க நானும் முயற்சி செஞ்சிருப்பேன். நான் ஆசோட மந்திரவாதிய பாக்க போறேன். நீயும் என் கூட வாயே. உன்னோட ஆசைய அவங்க நிறைவேற்றலாம் இல்லையா? அந்த மந்திரவாதிய சந்திக்க எல்லாரும் ஒன்னா போனாங்க. திடீர்னு மஞ்ச பாதையை விட்டு விலகி டோட்டோ காட்டுக்குள்ள போச்சு. டோட்டோ திரும்ப வந்துடு. அவங்களும் டோட்டோவை பின் தொடர்ந்து காட்டுக்குள்ள போனாங்க. அங்க ஒரு இரும்பு மனிதனை கையில கோடாரியோட பாக்குறாங்க. அவன் துரு புடிச்சு போய் நகர முடியாம இருந்தான். டோரத்தி அவனுக்கு உதவி செய்ய முடிவு பண்றா. அந்த இரும்பு மனிதன் பேசுறதுக்கு உதவியா அவனோட வாயில எண்ணெய தடவுறா. இப்ப உன்னால பேச முடியுதா? பேச முடியுது. ரொம்ப நன்றி. இங்க என்ன பண்றீங்க? விறகு வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக நான் வந்தேன். பல இரவுகளும் பல பகல்களுமா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் என் மனைவி என்னை தேடி வந்தா. ஆனா அவ மேல எனக்கு எந்த உணர்வும் ஏற்படல. அவ என்னை இந்த காட்டிலேயே விட்டுட்டு போயிட்டா. வெயிலையும் மழையிலையும் நான் துருப்பிடிச்சு போயிட்டேன். நகர கூட முடியாது. டோரத்தியும் சோளக்காட்டு பொம்மையும் அந்த எறும்பு மனிதனோட முட்டிக்கெல்லாம் என்னைய தடவறாங்க. அவரால நகர முடிஞ்சது. ரொம்ப நன்றி. என் மனைவி மேல என்னால அன்ப உணர முடிஞ்சா நான் மறுபடியும் அவ கூட சேர்ந்துருவேன். மந்திரவாதி அரண்மனைக்கு நீங்களும் எங்க கூட வாங்க. உங்க ஆசை அவர் நிறைவேற்றல. உடனே இரும்பு மனிதனும் அவங்களோட பயணத்துல இணைஞ்சான். கொஞ்ச நேரத்துல யாரோ அங்க அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. அது யாருன்னு பாக்கும்போது அங்க ஒரு சிங்க அழுதுகிட்டு இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு பழற? ஒரு எலிய வாழை கடிச்சிருச்சு. அதை எதிர்த்து போராட எனக்கு தைரியமே இல்ல. நான் தைரியமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்க எல்லாருக்கும் ஒன்னொன்னு தேவை. அதனாலதான் நாங்க மந்திரவாதிய பாக்க போறோம். நீ எங்களோட வா, உன் ஆசைய அவர் நிறைவேற்றலாம். அந்த சிங்கம் தயங்கினாலும் அவங்களோட சேர்ந்து மந்திரவாதியோட அரண்மனைக்கு போக முடிவு பண்ணுச்சு. அவங்க கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே மஞ்சள் பாதை முடிவடைஞ்சது. நடுவுல ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை கடக்கிறதுக்கு எந்த வழியுமே தெரியல.
இந்த ஆறோட அந்த பக்கம் நம்ம போயே ஆகணும். அண்ணா எப்படி போறது? அடடா, எனக்கு தண்ணினா ரொம்ப பயம். என்னால போக முடியாது. நான் ஆத்துல மூழ்கி போயிடுவனே, என்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இரும்பு மனிதனோட கோடாரியை வச்சு ஒரு கட்டுமரத்தை செஞ்சோம்னா நம்ம ஈஸியா ஆத்த கடந்துடலாம். இரும்பு மனிதன் மரத்தை வெட்ட சோளக்காட்டு பொம்மை அதை ஒன்னா சேர்த்து கட்டுச்சு. அவங்க எல்லாரும் கட்டுமரத்துல ஏறி ஆத்த கடந்தாங்க. நம்ம சாதிச்சிட்டோம். மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாங்க. வழியில கசகசா தோட்டம் வந்துச்சு. அதுக்குள்ள நுழைஞ்ச உடனே டோரத்திக்கு தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. டோரதி, உனக்கு என்னாச்சு? இந்த மலர்கள் மயக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம சீக்கிரமா அவளை அந்த பக்கமா கூட்டிட்டு போகணும். இரும்பு மனிதன் டோரத்திய அவன் கையில தூக்கிக்கிட்டு வேகமா எல்லாரும் அந்த தோட்டத்தை விட்டு போனாங்க. டோரதி எழுந்துருமா? டோரதி அசையவே இல்லை. டோரதி தயவு செஞ்சு எந்திரிமா, நீ மட்டும்தாம்மா எனக்கு உதவி செஞ்ச, உன்னை நான் இழக்க விரும்பலம்மா. டோட்டோ டோரத்தியோட கண்ணத்தை வருட வருட அவன் மெல்லமா கண் விழிக்க ஆரம்பிச்சா. விழுந்திருக்கேன். சிங்கம் அவகிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. டோரத்தி தன்னோட நண்பர்களுக்கு நன்றிய சொல்லி அரண்மனையை நோக்கி எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. நடந்துகிட்டே இருக்கும்போது வழியில ஒரு பெரிய பாறைய பார்த்தாங்க. அடடா, இவ்வளவு பெரிய பாறை மேல எப்படி ஏற முடியும்? முயற்சி பண்ணலாம்னு நினைச்சா கூட என்னால முடியாது. இத ஏறதுக்கு ஒரு நாளைக்கு மேல ஆகும். எல்லாரும் என் முதுகு மேல ஏறிக்கங்க. என்னால எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடி அந்த பெரிய பாறையை தாண்டி குதிக்கிறேன். இரும்பு மனிதன், சோளக்காட்டு பொம்மை, டோரத்தி அண்ட் டோட்டோ எல்லாருமே சிங்கம் முதுகுல ஏறிட்டாங்க. சிங்கம் வேகமா ஓடி ஏதோ ஒரு சின்ன கல்ல தாண்டற மாதிரி அந்த பாறையை தாண்டி குதிச்சுது. சிங்கமே, நீ ரொம்ப வலிமையா இருக்க. நீ இல்லாம எங்களால இதை சாதிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ. உண்மைதா, ரொம்ப ரொம்ப நன்றி சிங்கமே. உனக்கு என்னோட நன்றியும் கூட. இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு வழியா அவங்க அந்த மஞ்சள் பாதையோட முடிவுக்கு வந்தாங்க. அது அவங்கள அரண்மனையோட வாசலுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. வந்தாச்சு, நம்ம எல்லாரோட ஆசையும் நிறைவேறிடும்னு நினைக்கிறேன். அங்கிருந்த காவலாளி அவங்கள விசாரிச்சு ஒரு பெரிய ஹாலுக்குள்ள அனுப்புனாரு. அங்க ஒரு மந்திரவாதி கையில மந்திர கோளோட அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாரு. ஆஸ் மந்திரவாதியோட இந்த அரண்மனைக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க இங்க வந்த காரணம் என்ன? சிறந்த மந்திரவாதியே, நான் தான் டோரத்தி. இவங்க என்னோட நண்பர்கள். அரண்மனைக்கு வர வழியில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா. உனக்கு என்ன வேணும்னு கேளு. என்னாலயும் யோசிக்க முடிஞ்சா நல்லா இருக்குன்னு தோணுது. அதனால எனக்கு மூளை வேணும். ஆனா கட்டுமரத்தால ஆத்த கடக்கலாங்கிற யோசனையே உன்னோடதுதானே. ஏற்கனவே உனக்குள்ள ஒரு மூளை இருக்கு. எனக்கு உணர்வுகள் வந்து அதை உணர முடிஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இரும்பு மனிதனே, கசகசா தோட்டத்துல டோரதி மயங்கி விழுந்தப்போ நீ அவளுக்காக அழுதியே. அப்ப நீ ரொம்ப பயந்து போயிருந்த, சோகமாவும் இருந்த. அப்படின்னா உங்ககிட்டயும் உணர்வுகள் இருக்கு. எனக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். அடைய மாவீரனே, உனக்குள்ளயும் தைரியம் இருக்கு. உன்னோட நண்பர்கள் எல்லாரையும் சுமந்துகிட்டு பாறைய நீ தாண்டி குதிச்சியா இல்லையா? நாங்க ரெண்டு பேரும் இங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம். கண்ணே டோரத்தி, நீ அணிஞ்சுகிட்டு இருக்கிற ரூபி ஷூவை பாரு. அது கிழக்கு திசை மந்திரவாதியோடது தானே. அதுக்கு நிறைய மந்திர சக்திகள் இருக்கு. நீ எங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு குதிங்கால மூணு முறை தட்டு. அதை கேட்ட உடனே டோரத்தி சந்தோஷப்பட்டா. அவளோட புது நண்பர்களுக்கு பாய் சொல்லிட்டு டோட்டோவை கையில தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டை பத்தியும் தன்னோட அங்கிள் ஆண்டிய பத்தியும் நினைச்சா. மூணு முறை குதிகால தட்டுனா. உடனே அங்கிள் ஆண்டியோட அந்த பண்ணையில இருந்தா. இருந்தாலும் டோரத்தி அவளோட நண்பர்களை மறக்கவே இல்ல. இந்த ரூபி ஷூஸ் பயன்படுத்தி அவங்கள எப்ப வேணாலும் பாக்கலாம்னு நினைச்சா. சோளக்காட்டு பொம்மை கட்டுமரத்தை தயாரிக்கிற ஒரு கடைய ஆரம்பிச்சது. சிங்கம் ரொம்ப தைரியசாலியா மாறிச்சு. அது அந்த காட்டுக்கே ராஜாவாச்சு. இரும்பு மனிதனும் அவனோட வீட்டுக்கு திரும்பி போனா. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அலாவுதீனும் அற்புத விளக்கும். வெகு தொலைவுல ஒரு ராஜ்யத்துல ஒரு இளம் வாலிபன் இருந்தான். அவன் தான் அலாவுதீன். அலாவுதீன் ரொம்ப அழகாவும் புத்திசாலியாவும் இருந்தாலும் பொறுப்பு இல்லாம இருந்தான். அலாவுதீனோட அம்மா வாழ்வாதாரத்துக்காக சந்தையில பழங்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க இவன் பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த சந்தைக்கு ஒரு வயோதிகர் அலாவுதீனை தேடி வந்தாரு. ஏய் தம்பி, இங்க வாப்பா. என்ன விஷயம்? நீதானே அலாவுதீன்? ஆமா. நான் வந்து உன் அப்பாவோட நண்பன். நான் இங்க வந்ததே உனக்கும் உன் அம்மாவுக்கும் உதவி பண்ணத்தான். இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்லையே. ஆமா, நான் இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன் இல்ல, வெகு தூரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் உன்னை பாக்குறதுக்காகத்தான் வந்தேன். அப்பதான் உன் அப்பா தவறுன விஷயம் எனக்கு தெரிஞ்சது.
உன்னால எனக்கு உதவ முடியுமான்னு உங்க அப்பா ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. நீ என் கூட வந்தீன்னா நான் உனக்கு சில தங்க காசுகளை தருவேன். நான் என் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா. உனக்கு தங்கம் வேணுமா இல்ல வேண்டாமா? அலாவுதீனுக்கு இந்த ஆளு மேல நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் தங்கம் வேணும்னு நினைச்சான். அதனால அந்த வயோதிகரோட ராஜ்யத்தை விட்டு வெளியே போனான். நாட்டு நடுவுல ஒரு பெரிய பாறைக்கு முன்னாடி போய் நின்னாங்க. அப்ப அந்த வயோதிகர் ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னதும் அங்கிருந்த பாறை விலகுச்சு. அங்க ஒரு சுரங்கம் இருந்தது. மந்திரவாதியா இருப்பாரு, நான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சுரங்கப்பாதை வழியா நீ போனா ஒரு குகை ஒண்ணு அந்த இடத்துல வரும். அந்த குகைக்குள்ள போய் ஒரு பழைய விளக்கு இருக்கும், அதை எனக்கு கொண்டு வா. அதை நீங்களே செய்யலாம்ல. நானே ரொம்ப வயசானவன், என் நேரத்தை வீணாக்காதப்பா, போயிட்டு வா. எனக்கு எதுவுமே தெரியல, அங்க ரொம்ப இருட்டா இருக்கு. இந்தா இந்த மோதிரத்தை போட்டுக்க, இது உனக்கு அந்த பாதையை காட்டும். அலாவுதீன் அந்த சுரங்க பாதைக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த மோதிரம் ஒளி வீச ஆரம்பிச்சது. அது மூலமா சுரங்க பாதைக்குள்ள நடந்து போனா. அங்க போன உடனே குகை நிறைய புதையல் இருக்கிறத பார்த்தான். அடடா, எவ்வளவு தங்கம், வைரம், ரத்தனம், இத விட்டுட்டு அந்த மந்திரவாதி இந்த விளக்கை கேக்குறாரு. அலாவுதீன் அங்கிருந்த விளக்கை எடுத்துக்கிறான். கூடவே தன்னால முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தையும் எடுத்துக்கிறான். முட்டாளே, சீக்கிரமா வா, இந்த சுரங்கப்பாதை நீண்ட நேரத்துக்கு திறந்திருக்காது. அலாவுதீன் சீக்கிரமா அந்த சுரங்கப்பாதையை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சான். ஆனா அவன் தூக்கிட்டு வந்த புதையலோட எடை அவனோட வேகத்தை குறைச்சது. ரொம்ப கனமா இருக்கே. பாப்பா சீக்கிரம் வா, சீக்கிரம். அலாவுதீன் முடிஞ்ச அளவுக்கு வேகமா வர பார்த்தான். ஆனா அந்த சுரங்கப்பாதை மூட ஆரம்பிச்சது. அந்த விளக்கை என்கிட்ட வீசுப்பா. முடியாது, என்னைய வெளியே விடு. முட்டாளே, அந்த விளக்கை என்கிட்ட குடு, இல்லன்னா நான் உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். ஆனா அலாவுதீன் அந்த மந்திரவாதிய நம்பல. பாறைக்கு நடுவுல கற்களை எடுத்து வைக்கலான்னு நினைச்சா, ஆனா முடியல. சுரங்க பாதை மூடிடுச்சு. என்னடா இது, சுரங்க பாதை மூடிடுச்சேன்னு கவலையோட தன் கைய பிசையும் போது அவன் போட்டிருந்த மோதிரத்தையும் தேய்ச்சிட்டான். அப்ப அதுல இருந்து ஒரு போதம் வருது. கட்டளையிடுங்கள் எஜமானே. யார் நீ, உனக்கு என்ன வேணும்? எனக்கு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு மூணு வரங்களை தர்றேன். ஏன்னா நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. நல்லா யோசனை பண்ணி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத எங்கிட்ட சொல்லுங்க. அட பிரமாதம், தயவு செஞ்சு என்ன முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அப்படியே செய்யற யஜமானே. திடீர்னு அலாவுதீன் அங்கிருந்து மறைஞ்சு தான் வீட்டு முன்னாடி போய் நின்னா. பரவாயில்லையே, அலாவுதீன் பாதுகாப்பா தான் வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா அந்த மந்திரவாதி ஏன் இந்த விளக்க கேட்டான்னு ஆச்சரியப்பட்டான். அந்த விளக்கு மேல அழுக்கு இருந்ததுன்னு அதை தொடக்க ஆரம்பிச்சான். அப்ப அந்த விளக்கு ஆட ஆரம்பிச்சது. அதுல இருந்து ஒரு வினோதமான மனிதன் வெளிப்பட்டான். உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க, அத நான் நிறைவேற்றறேன். யாரு நீ? நான் இந்த மந்திர விளக்குக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பூதம். எல்லா ஆசைகளையும் என்னால நிறைவேற்ற முடியும். உண்மையாவ சொல்றீங்க? அப்படின்னா இந்த ராஜ்யத்துல நான் தான் பணக்காரனா இருக்கணும். அலாவுதீனோட வீடு ஆட்டம் கண்டு ஒரு பெரிய மாளிகையா மாறிச்சு. அவன் போட்டிருந்த ஆடைகள் எல்லாம் விலைமதிப்புள்ளதா மாறிச்சு. திடீர்னு அலாவுதீன் ஒரு பணக்காரன் ஆயிட்டான். அடடா, என்னோட வீடு எங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாளிகையை நான் பார்த்ததே இல்லையே. அம்மா, இனிமே இதுதான் நம்ம வீடு, நம்ம பணக்காரங்களாயிட்டோம். இது எப்படி நடந்தது? அம்மா அப்பாவோட நண்பருக்கு தான் நன்றி சொல்லணும். அலாவுதீனோட புகழ் ராஜ்யம் முழுக்க பரவச்சு. இப்ப அவன் ஒரு பணக்கார இளம் வாலிபன். எல்லாரோடவும் நட்பா பழகுனான். அரசர் கூட அவனை பத்தி கேள்விப்பட்டாரு. யாரு அந்த அலாவுதீன்? நான் அவரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அவரை உடனே அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. அலாவுதீனும் நிறைய பரிசுகளோட அரசரை பார்க்க வந்தான். அலாவுதீன், என்னோட அரண்மனைக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன். உங்களோட பரிசுகளுக்கு நன்றி. என்ன அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி அரசே. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நானே இப்ப இங்க வந்திருக்கேன். இப்ப அதை நான் கேட்கலாமா? சரி, என்ன விஷயம்? நான் இளவரசிய கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். அரசர் இளவரசிய பார்த்த உடனே வியந்து போனாரு. அலாவுதீன முதல் முறையா பார்த்த உடனே இளவரசிக்கு அலாவுதீன புடிச்சிருச்சு. அவங்க ஏற்கனவே அவரை பத்தி நிறைய நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டிருந்தாங்க. அரசருக்கும் அது புரிஞ்சது, அவருக்கும் அலாவுதீன புடிச்சிருந்தது. உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்தாரு. அரண்மனையே கோலாகலமாச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அலாவுதீன பத்தி கேள்விப்பட்ட அந்த மந்திரவாதியே தவிர, அந்த மந்திரவாதி அலாவுதீன் மேல கோபமா இருந்தாரு. கல்யாணத்துக்கு முதல் நாள் அலாவுதீன் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து விளக்கு வைக்கிற ஒரு மாதிரி அலாவுதீன் வீட்டுக்கு போனாரு.
விளக்குமா? விளக்கு விளக்கு, பழைய விளக்க கொடுத்து புதுசு வாங்கிக்கங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய விளக்குகளை போட்டுட்டு எங்கிட்ட இருக்கிற புது விளக்குகளை வாங்கிக்கங்கம்மா, வாங்கிக்கங்க. உங்ககிட்ட இருக்க விளக்குகள் எப்படி இருக்குன்னு நான் பாக்கணும், கொஞ்சம் காட்டுறீங்களா? விளக்கு விக்கிறவரா மாறு வேஷத்துல வந்திருக்கிற அந்த மந்திரவாதி தான் கிட்ட இருக்கிறதுலயே அழகான விளக்க காமிக்கிறாரு. கூடவே பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம்னு சொல்றாரு. அப்பதான் அலாவுதீனோட அம்மாவுக்கு அலாவுதீன் வச்சிருந்த அந்த பழைய விளக்கு ஞாபகம் வருது. அந்த பழைய விளக்க கொடுத்துட்டு புது விளக்கு வாங்கலாம்னு போறாங்க. அப்படி போட, இது இவ்வளவு சாதாரணமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் போட்ட திட்டம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யுது. விவரம் தெரியாத அலாவுதீனோட அம்மா அந்த மந்திர விளக்க அந்த மந்திரவாதி கிட்ட கொடுத்துடுறாங்க. இந்தாங்கம்மா, உங்களுக்கு என்னோட புத்தம் புது விளக்கு. எங்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப அழகான விளக்கு இதுதான்மா. தன்னோட கைக்கு அந்த அற்புத விளக்கு கிடைச்ச உடனே மந்திரவாதி தன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறுறாரு. அலாவுதீன், நீ எப்பவும் ஒரு முட்டாளாத்தான் இருந்துட்டு இருக்க. அப்ப அங்க வர்ற அலாவுதீன் அந்த மந்திரவாதியை பார்த்து அதிர்ச்சி அடைறாரு. உடனே அந்த மந்திரவாதி அந்த அற்புத விளக்க தேய்க்கிறாரு. பூதமும் வெளியே வருது. உங்க விருப்பம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதை நான் நிறைவேற்றுவேன். பூதமே, அலாவுதீனுக்கு நீ கொடுத்த எல்லா செல்வ செழிப்பையும் பறிச்சுடு. உடனடியா அவனை பழைய படிக்கு நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டு. அலாவுதீனோட மாளிகை பழையபடி வீடாவே மாறிடுச்சு. அவர்கிட்ட இருந்த செல்வங்களும் மறைஞ்சிடுச்சு. அவரோட உடைகளும் முன்னிருந்த மாதிரியே மாறிடுச்சு. அலாவுதீன் மறுபடியும் சல்லிக்காசு இல்லாதவர் ஆயிட்டாரு. அந்த இளவரசி, அரசர், அப்புறம் அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் இவனை சுத்தமா மறந்துடணும். சந்தையில் இருக்கிற எல்லாருக்கும் இவன் பழவிக்கிற அம்மாவோட பையன் தான் தெரியணும். அதோட நாளைக்கு காலையில இளவரசிய நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் என்னோட ஆசைகள். மறுநாள் இளவரசிக்கும் மந்திரவாதிக்கும் கல்யாணம் நடக்க இருந்தது. இதை கேட்டு அலாவுதீன் மனசுடைஞ்சு போயிட்டாரு. இவர்தான் அந்த பணக்கார அன்பான இளம் வாலிபன்னு யாருக்குமே தெரியல. இளவரசியும் அவரை மறந்துட்டாங்க. மந்திரவாதிய கல்யாணம் பண்ணிக்க தயாராகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே போதத்தோட மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. ஆனா அலாவுதீன் தோல்விய ஒத்துக்கிறதா இல்ல. அவரு அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்றாரு. என்ன உள்ள விடுங்க, நான் அந்த இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மந்திரவாதி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு. உன்னையா? இளவரசி உன்னையா கல்யாணம் பண்ணிப்பாங்க? மரியாதையா இங்க இருந்து போயிடு. சிப்பாய்கள் அலாவுதீன தூக்கி தெருவில் வீசினாங்க. அவரால் அரண்மனைக்குள்ள நுழைய முடியல. அப்பதான் அவருக்கு மந்திரவாதி தனக்கு கொடுத்த மோதிரத்தை பத்தி நினைவு வந்துச்சு. அது இன்னும் அவரோட விரல்ல தான் இருந்துச்சு. ஏன்னா இதை தந்தது அந்த பூதம் இல்ல. இது என்ன உள்ள கூட்டிட்டு போகும்? அவர் அந்த மோதிரத்தை தேய்ச்ச உடனே பூதம் வெளிப்படுது. கட்டளையிடுங்கள் எஜமானே. சீக்கிரமா என்ன இளவரசி கிட்ட கூட்டிட்டு போ. அலாவுதீன் மாயமா மறைஞ்சு இளவரசியோட அறைக்குள்ள போனாரு. அங்க இளவரசி கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறத பார்த்தாரு. மெல்லமா அந்த அறையை விட்டு வெளியே வந்தாரு. ஆனா அந்த மந்திரவாதி எங்க இருக்காருன்னு தெரியல. மோதரத்திலிருந்து வெளிப்பட்ட பூதத்துக்கிட்ட மூணாவது விருப்பத்தை கேட்கலாங்கிறது அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. மோதரத்தின் பூதமே என்ன அந்த விளக்கு கிட்ட கூட்டிட்டு போ. கொஞ்சம் கூட தாமதிக்காம அலாவுதீன் மாயமா மறைஞ்சு மந்திரவாதியோட அறைக்குள்ள வெளிப்பட்டாரு. மந்திரவாதியும் அங்க கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருந்தாரு. அலாவுதீன் தன்னோட முகத்தை மறைச்சுக்கிட்டு அந்த அறைக்குள்ள போனாரு. எஜமானே, கல்யாணத்துக்கு உங்களை தயார் பண்ண என்ன அனுப்பிருக்காங்க. சரி, என்னோட முண்டாசையும் காலனியையும் எடுத்துட்டு வா. மந்திரவாதி தன்னோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தப்ப அலாவுதீன் அந்த அறை முழுக்க தேடி விளக்க கண்டுபிடிக்கிறாரு. உடனே விளக்க எடுத்து அதை தேய்ச்சாரு. உங்க ஆசை என்னன்னு சொன்னீங்கன்னா அத நான் நிறைவேற்றுவேன். அலாவுதீன் கைகள்ல விளக்க பார்த்ததும் மந்திரவாதி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. பூதமே, மந்திரவாதி தான் யார் என்றதே மறந்துடணும். மறுபடியும் இளவரசிக்கு என் ஞாபகம் வரணும். நான் இழந்த சொத்துக்களை திருப்பி கொண்டு வா. அலாவுதீனோட உடைகள் மறுபடியும் சிறப்பான உடைகளா மாறுச்சு. மந்திரவாதியும் தான் யாருன்னு தெரியாம அந்த அறைக்குள்ள இருந்து வெளியே போனாரு. அலாவுதீன் அந்த போதத்துக்கு நன்றி சொல்லி அந்த விளக்குல இருந்து அதுக்கு விடுதலையும் கொடுத்தாரு. நன்றி அலாவுதீன், நான் என்னைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன். மறுபடியும் இளவரசிக்கு அலாவுதீனோட ஞாபகம் வந்தது. நிச்சயம் பண்ண மாதிரியே அவங்க ரெண்டு பேருக்கும் அன்னைக்கே கல்யாணம் நடந்துச்சு. அந்த மந்திரவாதி பைத்தியக்கார மாதிரி அந்த ராஜ்யத்துக்குள்ள தெரிஞ்சுகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அலாவுதீனும் இளவரசியும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.